வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாய் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட யாக்கோபினுடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் கண்ட காட்சிகளை நாம் இவ்வளவு நாள் வந்து நாம் தெளிவாக சிந்தித்தோம். நாம் இப்போ வந்து யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து யோசேப்புடைய வாழ்க்கைக்கு நாம் அந்த தொடர்ச்சியாக அதை நாம் தியானிக்கப் போகிறோம். இதை தியானிப்பதற்கு நாம் ஆதாரமாக ஆதியாகமத்திலே 37 அதிகாரம் 1-11 வசனங்களை யாராவது வாசியுங்கள்.
ஆதியாகமம் 37வது அதிகாரம் 1 11 வசனங்கள் வரைக்கும். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்ஹால் செல்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். நாம திருமறையிலே வேறொரு காட்சிக்காக வந்து நிற்கிறோம். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கை ஒரு திவ்ய வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகமாயிருக்கிறது. நாம் யோசேப்புக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அடி வைத்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு நிமிஷம் யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்ப்போம். யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மெசேஜ் இருப்பதை நம்ம பார்க்கலாம். என்ன மெசேஜ் என்றால், ஒரு பெரிய தரிசனத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் தொடங்கினான். அந்த தரிசனத்தின் நோக்கம் என்ன? அந்த தரிசனத்தின் நோக்கம், தேவன் அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும் என்பது அல்ல. அவனுடைய தரிசனம் வந்து ஒரு பெரிய ஜாதியாய் அவன் மாற வேண்டும், அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் அவனுடைய தரிசனம். இந்த தரிசனத்திலே தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். இஸ்ரவேலுக்கு மோட்டிவேஷன் என்ன? பலத்த ஜாதியாவது, அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பது. அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருந்தாலும் தேவன் அதை தன்னுடைய மகத்துவமான திட்டத்திற்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இஸ்ரவேலுடைய வாழ்க்கை வந்து விக்கிரக வழிபாடுகள் இல்லாமல் இருந்தது, தேவனுக்கு பிரியமாயிருந்தது. ஆனால் அந்த அந்த வாழ்க்கையின் நோக்கம் இவ்வளவுதான், ஒரு முதிர்ச்சியான தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. இது வந்து ரொம்ப தெளிவாகவே வேதத்திலே நாம் காண்கிறோம். அந்த வாழ்க்கையிலே அவனுடைய தரிசனம் வந்து ஒரு சாதாரணமாக தான் இருந்தது. அந்த தரிசனம் ரொம்ப முதிர்ச்சி அடைந்த தரிசனமா இல்லை. ஆனாலும் தேவன் அந்த தரிசனத்தை ஆசீர்வதித்தார். அது அவருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாயிருந்தது. இந்த வாழ்க்கையிலே அவன் வந்து
அவனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவன் வந்து ரொம்ப பலத்தவர்களோடு சண்டையிடுகிறான், கான்ஃபரண்டேஷன் இருக்கிறது. ஆனா அந்த கான்ஃபரண்டேஷனை அவன் தொடர்வதில்லை. அண்ணனோடு அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, அப்பாவோடு பிரச்சனை வருகிறது. என்ன செய்யறான், அந்த 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 பலத்தவர்களோடு போராடும் போது அந்த போராட்டத்திலே சில காரியங்களை பறித்து கொண்டு ஓடிவிடுகிறான். என்ன ரீசன்னு நமக்கு தெரியாது, பயமா கூட இருக்கலாம். அந்த போராட்டத்தை அவன் தொடர்ந்து நடத்துவதில்லை. அது அந்த போராட்டம் முடிவதற்கு முன்பாகவே அவன் ஜாகையை மாற்றிக்கொண்டு ஓடி போகிறான். அதுக்கு பிறகு மாமனாருக்கும் அவனுக்கும் கான்ஃபரண்டேஷன் வருது, மச்சான்களுக்கும் அவனுக்கும் கான்ஃபரண்டேஷன் வருகிறது. அந்த உடனே என்ன நடக்குதுன்னா, அங்கிருந்து அந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடுறான். அதுக்கு பிறகு மறுபடியும் அண்ணனை சந்திக்கிறான். அண்ணனுக்கு வந்து கான்ஃபரண்டேஷன் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அண்ணனை அவாய்ட் பண்றான். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கான்ஃபரண்டேஷன் வந்து அவனால அவாய்ட் பண்ணவே முடியல, அதாவது பிரச்சனைகளை அவன் அவாய்ட் பண்ணவே முடியல. ஆனால் பிரச்சனைகள் தன்னை தாக்காத வண்ணம் அவன் என்ன செய்யறான், தப்பித்து சென்று கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையில முழுவதுமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அவன். பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் புலம்பெயர்ந்து போயிட்டே இருக்கான். ஏன், அதற்கு என்ன காரணம் என்றால், மனிதர்களை அவன் நம்பவில்லை. என்ன அர்த்தம்னா, என்றைக்காவது ஒரு நாள் இவர்களுடைய கோபம் நம்மை தாக்காமல் விடாது. இது நல்லா தெரிஞ்சிருந்ததுனால, இது நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில கூட இப்படித்தான். நாம வந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் போது மனிதர்கள் எல்லாரும், பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர் வீட்டுல இருக்கிறவங்க, எல்லாருக்கும் வந்து எல்லாரும் அன்பினாலே நிறைந்து இருக்கிறது இல்லை. இந்த உலகத்துல சாதாரண மனிதர்கள் தான், சாதாரண மனிதர்களிடத்துல அசாதாரணமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு கோபம் வருகிறது, ஒப்புமைப்படுத்தி பாக்குறாங்க, நம்ம பிள்ளை இப்படி இருக்கு, அவங்க பிள்ளை இப்படி இருக்கு, நம்ம வீடு இப்படி இருக்கு, அவங்க வீடு இப்படி இருக்கு, நம்ம வேலை இப்படி இருக்கு, அவங்க இதே ஒப்புமைப்படுத்தி படுத்தி படுத்தி விரோதங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கோபங்கள், மனிதர்களுடைய கோபங்கள் தொடர்ந்து நம்மை சுற்றி 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 இருக்கிறது. இந்த கோபங்கள் மனிதர்கள், அந்த மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய கோபங்கள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கவே கூடாது. நிச்சயமாய் தாக்கும். நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பொறாமைகள் சூழ்ந்திருக்கிற இடத்துல சகித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாவித வேதனையான பேச்சு எல்லாவற்றையும் வாங்கிட்டு பேசாம இருப்பாங்க. யாக்கோபு அப்படி இல்லை. அவனுக்கு வந்து அந்த மனிதனுடைய நேச்சர் தெரிந்தது. என்ன நேச்சர்னா, நாம் உயர்ந்து கொண்டு இருக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை வந்து வேதனைப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன செய்யறான், அந்த தீமைகளுக்கு விலகி போய்விடுகிறான். எந்த மனிதர்களையும் அவன் நம்பவில்லை. யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், யோபுடைய நண்பர்கள் அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, பேசுறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு அவங்களுடைய இதயத்துல வருஷ கணக்குல யோபு மேல அவங்களுக்கு வைந்திருக்கிற பொறாமை வெளிப்படுகிறது. நண்பர்கள்னு வேதத்திலே போட்டிருக்கு அவர்களை பற்றி, ஆனால் அவர்களுடைய இதயத்திலே பொறாமை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஏன்னா ஒரு மனிதனை வந்து தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் கூட இருக்கிற நண்பர்களுக்கு இடத்துல கூட பொறாமைகளை கொண்டு வருகிறது. அவங்க எல்லாம் காரண என்னைக்காவது ஒரு காரியம் சமயம் வாய்க்கும் போது என்ன செய்து, அவங்க இதயத்துல இருந்து அந்த பொறாமைகள் வெளியில வந்து விழுது, வெறுப்பாய் வெழிகிறது. ஒரு மனிதர்கள் வந்து சில சமயம் அவங்க இதயத்துக்குள்ள இருக்கிறது தான் அவங்க வாயிலிருந்து வெளியில வருது. யோபு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இந்த மாதிரி மோசமான காரியங்கள் அவனை பற்றி அவங்க பேச முடியாது. இப்ப அவனுடைய நிலைமை கீழே போன உடனே ரொம்ப தாராளமாய் தைரியமாய் அவனை பார்த்து மோசமா பேசுறாங்க அவனுடைய நண்பர்கள். இதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்கும் நிலைமை,
நம்ம வந்து கீழே இறங்கி வரும்போது நம்ம நம்மளை நம்ம நம்ம உயர்ந்து இருக்கும் போது நம்ம மேல வைத்த கோபமுள்ள மனிதர்கள் நம்ம இடத்துல வந்து பேசி பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். யாக்கோபுக்கு இது நன்றாக தெரிந்ததுனால புலம் பெயர்ந்து கொண்டே இருந்தான். அதுக்கு வந்து அவன் வழி வைக்கவே இல்லை. மனிதர்களை அவன் ஒரு காலம் நம்பல. அவனுடைய அண்ணனோடு அவனுக்கு இருக்கிற இன்டராக்ஷனை பாருங்க. அவன் வரேன்றான், வேண்டாம் நீ போ அப்படின்றான். இல்லை நான் வந்து சேரன்றான், அங்கே போகவே இல்லை. அவன் அண்ணனை பார்க்கறதுக்கு அந்த பக்கமே போகல. வேதத்தில் போட்டிருக்கு. ஏன்னா நம்பல அவன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இவனுடைய மனசு மாறும். இதை மனசு மாறி இவன் வந்து நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கோ நமக்கோ ஏதாவது தீமை செய்யாமல் இருக்க மாட்டான்னு நினைக்கிறான் அவன். ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கும்போது, தேவனோடு போராடி 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 அவன் என்ன செய்தான், அவன் அவரை விடலை. இதுவரைக்கும் போராடினேன், இதுக்கு மேல நான் உங்க கூட இருந்தா நான் என்ன செய்வேன், அழிந்து போவேன்ட்டு அவன் நினைக்கல. தேவனோடு போராடுவதை சந்தோஷப்பட்டான். தேவனோடு போராடுவதிலே அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த போராட்டத்தின் முடிவு நன்மை என்று நினைத்தான். தேவன் அதன் மேல பிரியமா இருந்தார். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல, என்னை போக விடு, நான் போகணும்னு சொன்னாரு. வேதத்துல போட்டிருக்கு, அந்த மனுஷன் யாக்கோபை மேற்கொள்ளாததை கண்டு விடவே மாட்டேங்கிறான். ஏண்டா எல்லா மனிதர்களோடையும் சண்டை போடும்போது விட்டுட்டு குவிட்டர், நீ விட்டுட்டு ஓடிட்டு போயிடுற, தேவனை மாத்திரம் வந்து விட மாட்டேங்கிறன்னா அந்த தேவனுடைய நேச்சர் அவனுக்கு தெரிந்திருந்தது. தேவன் அவர் என்னதானும் அவரோட வந்து நம்ம வந்து ஜபத்திலே இந்த மாதிரி அவரை கெஞ்சி மன்றாடி நீ யுத்தம், ஒரு நாள் நம்ம மேல அவர் வந்து வெறுப்படைவதே இல்லை. நம்ம வந்து உலக பிரகாரமான வேலையில நம்ம இருக்கும்போது சில பேர் இப்படி என்னிடத்துல சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப போய் கேட்காதீங்க, திரும்ப திரும்ப போய் கேட்டா அவங்களுக்கு கோபம் வந்துடும் உங்க மேல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை அவங்க முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை போய் இன்னொரு வழியா போய் நம்ம போய் கேட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தான் சொன்னல முடியாதுன்னு. அவன் என்ன இவன் பெரிய இவனா, திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட கேக்குறான். அந்த மாதிரி அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. ஆனால் யாக்கோபு திரும்ப 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 வேதத்துல யாக்கோபுடைய அந்த போராட்டத்தை பற்றி சொல்லும் போது, கெஞ்சி அழுது மன்றாடி சண்டை போடுறான், கெஞ்சி மன்றாடி அழுது சண்டை போடுறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், என்னதான் போராடினாலும் அவருடைய கரங்கள் தன்னை ஒரு நாளும் ஹார்ம் பண்ணாது. மாறாத தேவன், மாறாத அன்புடையவர் என்று அவனுக்கு தெரியும். அதனால மனிதர்களோடு கான்ஃபரண்டேஷனை தவிர்த்தான், தேவனோடு தொடர்ந்து போராடினான். தேவனோடு அவனுடைய போராட்டம் தொடர்ந்து இருந்ததினாலே மனுஷர்களை மேற்கொண்டான். எல்லாவற்றையும் அவன் விட்டு ஓடினானே தவிர வெற்றி அவனை தொடர்ந்தது. லாபானுக்கு மேல அவனுக்கு இருந்த அந்த கான்ஃபரண்டேஷன்ல வெற்றி அவனுக்கு கிடைத்தது. அவங்க அண்ணனோட இருந்த கான்ஃபரண்டேஷன்ல வெற்றி கிடைத்தது. அவங்க அப்பாவோட இருந்த கான்ஃபரண்டேஷன்ல வெற்றி கிடைத்தது. எல்லா இடத்துலையும் வெற்றி அவன் பக்கம் வந்தது. ஏன் வந்து வந்து அவங்க எல்லார் இடத்துலையும் அவன் வெற்றி கொண்டான்? தேவனோடு அவனுக்கு இருந்த போராட்டத்திலே அவன் மேற்கொண்டான். தேவனோடும் மனுஷனோடும் போராடி நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்கள் இடத்துல வந்து ஒரு லெவலுக்கு தான் கான்ஃபரண்ட் பண்ண வேண்டும், அதுக்கப்புறம் விலகி போயிடணும். தேவன் இடத்துல ஒரு நாள் அப்படி விலகி போகக்கூடாது. தொடர்ந்து அவரோட நம்ம வந்து ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். இதுதான் வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நம்ம படித்து கொள்ள வேண்டிய பாடம். இஸ்ரவேலனா அந்த போராட்டத்தை தொடர்கிறவன் என்று சொல்லி எனக்கு தெரிந்த சில யூத நண்பர்கள் சொன்னாங்க. நான் என்னுடைய மகனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்திருக்கிறேன்னு சொன்னவன்னு, யாக்கோபு மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து கான்ஃபரன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நீ நினைச்சு அப்படி பேர் வச்சியா அப்படின்னு அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான் யாக்கோபு. யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையிலிருந்து அவன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
தேவ மனிதர்களுக்கு ஆதியாகமத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு அவர்களுக்கு வேதம் என்ன, அவங்க தந்தையினுடைய வாழ்க்கை தான், அவங்க தாத்தாவுடைய வாழ்க்கை, அவங்க பெரிய கொள்ளு தாத்தாவுடைய வாழ்க்கை, ஆப்ரஹாமுடைய வாழ்க்கை, ஈசாக்குடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை தான் யோசேப்புக்கு வேதம். இந்த வாழ்க்கையை அவன் படிக்கவில்லை. 17 வயசாயிடுச்சு அவனுக்கு. தன்னுடைய தந்தையின் அனுபவங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கும், தன்னுடைய தாத்தாவுடைய அனுபவங்கள் தெரிந்திருக்கும், தாத்தாவுடைய அப்பாவுடைய அனுபவங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கும். இந்த அனுபவங்களை எல்லாம் வைத்து அவன் எந்த பாடத்தையும் அவன் கற்றுக்கொள்ளவில்லை. அவன் கற்றுக்கொண்டிருந்தால் தன் அண்ணன் இடத்துல போய் கான்ஃபரண்டேஷனுக்கு போயிருக்க மாட்டான். தேவன் வந்து யோசேப்போடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? அவனுக்கு தெரிந்த லாங்குவேஜில் பேசுகிறார். யோசேப்புடைய இதயம் எப்படி இருக்கிறது? ஒரு இம்மெச்சூரிட்டி, 17 வயசு பையன். அவனிடத்துல தேவன் பேச வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? 17 வயசு பையனுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? நீ ஜெயிக்க போற, உங்க எல்லா சகோதரரை விட நீ ஜெயிக்க போற, உங்க அப்பா அம்மாவை விட நீ பெரிய ஆள் ஆக போற. இது வந்து ஆண்டவர் அவனிடத்துல சொல்றாரு. உண்மைதான், அது அப்படி நடக்குது. ஆனால் ஒரு 17 வயசு சரியாய் தன்னுடைய தந்தையினுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்ட யோசேப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும்? தேவன் தனக்கு இந்த மாதிரி சொல்றத போய் சகோதரர்களிடத்திலயோ அப்பாவிடத்திலயோ போய் சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய கான்ஃபரண்டேஷன். அவங்க கிட்டயே போய் உங்களை நான் ஆள போறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாய் கோபம் வரும். அவங்க என்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, யோசேப்பு நீ ஆளுப்பா, நீ ஆளு, நாங்கெல்லாம் உனக்கு அடிமை வேலை செய்யறோம்னா சொல்ல போறாங்க? யாரும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த மனிதனும் பூமியில அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, மனிதர்களை வந்து அதிகமாய் நம்புகிறானவன். யாக்கோபின் இடத்திலிருந்து அவன் அந்த காரியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்கள் வந்து மாறக்கூடியவர்கள், தீமை செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய பொறாமை வந்து நம்மை வந்து நிச்சயமா தீமை செய்வதற்கு வழிவகுக்கும். விலகி போக வேண்டும், பொறாமையை விட்டு விலகி போக வேண்டும், வன்கண்ணை விட்டு விலகி போக வேண்டும், கான்ஃபரண்டேஷன்ல போய் மாட்டிக்க கூடாது என்ற நல்ல அந்த சத்தியத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை. எல்லா கான்ஃபரண்டேஷனையும் போய் விழுறான். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களோட இருக்கிற கான்ஃபரண்டேஷனை முதல்ல அவாய்ட் பண்ண கத்துக்கணும். உங்களுக்கு நான் சொல்றேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. கான்ஃபரண்டேஷன்ல நானே வந்து நிறைய நேரத்துல வந்து மனிதர்களோடு கான்ஃபரண்டேஷன்ல நான் சரியான காரிய முடிவுகளை எடுப்பதில்லை. ஆனா மனிதர்களோடு கான்ஃபரண்ட் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. அது நமக்கு வேதனையை தான் கொண்டு வரும். நம்முடைய வளர்ச்சி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்கலன்னா தொடர்ந்து அவங்க வந்து நம்மளை ஹார்ம் பண்ற அளவுக்கு அவங்க இடத்துலயே இருக்கக்கூடாது. அவங்களை விட்டு எந்த அளவிற்கு விலகி போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து கொள்வது தான் நல்லது. ஆண்டவரே சொல்லிருக்கிற, ஒரு பட்டணத்துல ரொம்ப பிரச்சனை இருந்தா இன்னொரு பட்டணத்துக்கு போயிடுங்க என்று சொல்லியிருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கான்ஃபரண்டேஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனால் எல்லா மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் நமக்கு வெற்றி வர வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நம்முடைய போராட்டத்தை விட்டு விடவே கூடாது. தினசரி முழங்காலிலே நம்ம வந்து அந்த யுத்தத்தை தொடர வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா தேவன் ஒரு காலம் நம்மை ஆசீர்வதியாமல் இருக்க மாட்டார். இந்த மாதிரியான பிரச்சனைகள், பொறாமைகள், வன்கண்கள், இதனால வர்ற தீமைகள், இவைகள் வந்து நம்மை தாக்காதவனும் நம்மை காத்து கொண்டிருப்பார். இந்த சத்தியத்தை வந்து இன்னும் ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் வரும் நாட்களிலே யோசேப்பை வைத்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோசேப்பு யாக்கோபு மாதிரி ஒரு மெச்சூர்டான லைஃபுக்கு வந்தானா என்றால் வந்தான். வேதத்துல போட்டிருக்கு இந்த மாதிரி இம்மெச்சூரிட்டினால அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்தது என்று போட்டிருக்கு. தேவன் அந்த சிறைச்சாலையில வைத்து எப்படி அவனை பதப்படுத்தினார் என்று போட்டிருக்கிறது, பண்படுத்தினார் என்று போட்டிருக்கு. அந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் வந்த உடனே எப்படிப்பட்ட மனிதனாய் அவன் மாறினான் என்று நாம் பார்க்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. உடைய அற்புதமான ஆண்டவரே, திவ்ய வசனங்களுக்காய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே ராஜா நீர் எழுதி கொடுத்த அந்த கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வாழ்க்கை மூலமாய் தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும்.
ஆண்டவரே மனிதர்களோடு நாங்கள் கான்ஃபிடன்ட் பண்ணி எங்களுடைய எனர்ஜியையும் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு எங்களுக்கு உதவிச்சதிலும் தேவனோடு ஆண்டவரே எங்களுடைய போராட்டங்கள் தொடரட்டும் சுவாமி. அவருடைய நித்திய கரத்துக்குள்ளே மகிமையான அன்பு உண்டு, கிருபை உண்டு, மன்னிக்கும் ஆண்டவரே குணநலம் உண்டு, ஆண்டவரே மாபெரிய சமாதானம் உண்டு சுவாமி. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க உதவிச்சதெல்லாம் மனிதர்களை பார்த்து ஆண்டவரே ராஜா நாங்கள் காயப்பட்டு போகாமல் தேவனை பார்த்து வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறவராய் நீர் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவேன். கரும் பிடித்தார் கண்மலைகள்.